வணக்கம். பவன் குக்கிங் மூலம் மீண்டும் நான் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று உங்களுக்கு கோதுமை ஹல்வா செய்து காட்டப் போகிறேன். இதற்கு தேவையான சாமான்கள் கோதுமை மா 1 கப், சீனி 2 கப், நெய் 1 கப், 1 ஹேண்ட்ஃபுல் கஜூர், 1 டீஸ்பூன் ஜெல்லோ கலர் பவுடர், நீங்கள் விரும்பினால் ரெட் கலரும் பாவிக்கலாம், 1 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர். முதலில் 1 கப் கோதுமை மாவு எடுத்து 1.5 கப் வாட்டர் விட்டு கரைத்து இதே மாதிரி லிக்யூடாக எடுத்து 5 ஹவர்ஸ் நாங்கள் வெளியில் வைக்க வேணும் ரூம் டெம்பரேச்சரில். இப்பொழுது பேன் சூடாறி விட்டது. பேன் சூடாறி நெய் உருக்கி விட்டது. அதிகளவு நெய் விட தேவையில்லை, சாதா 1 டீஸ்பூன் விட்டால் காணும். இப்பொழுது கஜுவை போட போகிறேன். கஜுவை போட்டு கஜு பொன்னுரமானதும் கஜுவை இறக்கி 3 நிமிடங்கள் நெய்யில் வறுத்தெடுத்த கஜு இப்பொழுது எடுத்து வைத்துள்ளேன். இப்பொழுது முதலில் ஹல்வா கிண்டுவதற்குரிய பாத்திரத்தை ஸ்டவ்வில் வைத்துள்ளேன். அடுப்பை ஆன் பண்ணியுள்ளேன். முதலாவதாக 1 கப் வாட்டர் விடுகிறேன். இப்பொழுது தண்ணி சூடேறிவிட்டது. நான் சீனி வந்து 1 கப் தண்ணிக்கு 2 கப் சீனி போட போகிறேன். சீனியை நான் கம்பி பதத்துக்கு பானிக்கு கொட்ட வேண்டும். நல்லா முறுக விடக்கூடாது. நல்லா முறுக விடாமல் 1 கொதி வந்தவுடன் மெல்லிய கம்பி பதம் பார்க்க வேண்டும். கம்பி பதத்துக்கு வந்ததன் பின் தான் நான் மாக்கரசல் ஊற்ற போகிறேன். இப்போ வந்து கோதுமை ஹல்வா கூடிய சீனி பாணி பதத்துக்கு வந்துவிட்டது. 1 நூல் பதம் வந்துவிட்டது. நாங்கள் இதை இந்த கரண்டியில் பிடித்து பார்க்கும் பொழுது இப்படி வரும் பொழுது அது 1 நூல் பதம் என்று சொல்கிறது. 1 நூல் பதத்துக்கு வந்தவுடன் மாக்கரசலில் கலரிங் பவுடர் போட்டு, நீங்கள் விரும்பினால் தேவையோ ரெட்டோ போடலாம், கலரிங் பவுடர் போட்டு இந்த கரைசலை கரைத்து வைத்து இப்பொழுதோ அடுப்பை மிகவும் குறைத்து விட வேண்டும். நாங்கள் மா ஊற்றும் பொழுது அடுப்பை மிகவும் குறைத்து விட வேண்டும். குறைத்து விட்டுக்கொண்டு ஒரு கரண்டியில் ஒரு கையில் நான் இதை கிண்டிக்கொண்டு அடுத்த கையால் இந்த மாக்கரைசலை விட்டு கொண்டிருக்கிறேன். எரிப்பை குறைத்தால் இதை நாங்கள் விட வேண்டும். இப்பொழுது நாங்கள் கைவிடாமல் இதை கிண்டிக்கொண்டு இருக்க வேண்டும். அடியில் ஒரு திணை கைவிட்டால் அது அடியில் அடிப்பிடித்துவிடும், அடியில் ஒட்டிப்பட்டுவிடும். அப்போ கைவிடாமல் இதை மெது மெது மெதுவாக கிண்டிக்கொண்டிருக்க வேண்டும். இப்போ வந்து நாங்கள் விட்ட கோதுமை மா வந்து ஒரு களிப்பதத்துக்கு வந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் கைவிடாமல் கிண்டிக்கொண்டே இருக்க வேண்டும். களிப்பதத்துக்கு வந்து இந்த இதில் உள்ள நீர் வெட்டும் வரை நான் கிண்ட வேண்டும். நீர் வெட்டின பிறகுதான் அதன் பின் நெய் போட வேண்டும். இந்த நீர் வெட்டும் வரை நான் இதை கையாலே கிண்ட வேண்டும். இப்பொழுது மெது மெதுவாக பதத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொண்டிருக்கு. சிறிதாக நாம் இந்த அளவின்படி 1 கப் நெய் போட்டுக்கொண்டு நெய்யை போட்டு கிண்டிக்கொண்டே இருக்க வேண்டும். ஒரு 30-35 நிமிடங்கள் எப்படியும் நாம் கிண்ட வேண்டி வரும். இப்பொழுது நான் 15 நிமிடங்கள் கைவிடாமல் கிண்டியுள்ளேன்.
கையிடாமல் கிண்டும் பொழுது இந்த நிலைக்கு வந்து விட்டது ஹல்வா. இந்த நிலைக்கு வரும் பொழுது இன்னும் நான் ஒரு 10 நிமிடம் கிண்ட வேணும். அதற்கு முதல் இந்த கஜுவை போடுகிறேன். இப்பொழுது கைவிடாமல் இப்பொழுது இறக்கும் நேரம் வருகிறபடியால் இன்னும் கைவிடாமல் கிண்டிக்கொண்டே இருக்க வேண்டும். கடைசி நேரத்தில் சட்டியில் பிடிக்க பார்க்கும் நாம் தொடர்ந்து கிண்டிக்கொண்டிருக்க வேண்டும். இப்பொழுது நான் 20 நிமிடங்கள் கைவிடாமல் கிண்டிக்கொண்டே இருக்கிறேன். இப்பொழுது வந்து பார்த்தால் கோதுமை ஹல்வா இப்படி ரெட்டுப்பட்டு கொண்டு நல்ல உருளையாக வரும். கிண்டப்பட்டு கொண்டு உருளையாக வரும். உருளையாக வரும்போது எங்களுக்கு அந்த பதத்தை நெருங்கி விட்டது. இப்பொழுது கோதுமை ஹல்வா வந்து எங்களுக்கு பதத்தை நெருங்கி விட்டது. இன்னும் ஒரு 2-3 மினிட்ஸில் நான் இதை அடுப்பில் இருந்து இறக்கலாம். இப்பொழுது இது கொட்டா தூக்கி நான் கீழே ஒரு மெட் போட்டு தான் வைத்துள்ளேன். சுட சுட இதில் வைக்கக்கூடாது. இப்பொழுது பதம் வந்துவிட்டது. நன்றியை கொட்ட போகிறேன். இப்பொழுது போட்டு விட்டேன். இனி நான் ரோலரால் ஊட்டப்போகிறேன். ரோலரால் இதில் லெவல் பண்ண வேண்டும். சுட சுடவே செய்ய வேண்டும். ஆற விடக்கூடாது. ஆற விட்டால் இந்த ஷேப்புக்கு வராது. இப்பொழுது உங்களுக்கு அல்வா ரெடியாகிவிட்டது. இதனை பார்த்து நீங்கள் செய்து பழக வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் மை வீடியோ. தேங்க்யூ.